இன்றைய வசனம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிரியமானவர்களே, உன்னதங்களுக்கு பறக்க விரும்பும் கழுகுகளின் இரண்டு செட்டைகளும் பலம் பொருந்தினவைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உயர எழும்ப முடியும். கர்த்தருடன் உன்னதங்களிலே உலாவ விரும்பும் தேவ பிள்ளைகளுக்கும் இரண்டு செட்டைகள் அத்தியாவசியம். அவை துதியும் ஸ்தோத்திரமாகும். இடைவிடாத துதியும் ஸ்தோத்திரமும் பூமியின் பச்சை உங்களை விட்டு அகற்றி தெய்வீக சுபாவத்தை உங்களுக்கு தந்து தெய்வீக பிரசன்னத்தை உணரச் செய்யும். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கர்த்தருக்கென்று எழும்புவீர்களா? ஸ்தோத்திரம் என்பது தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதாகும். துதி என்பது தேவனுடைய வல்லமையையும் கிருபையையும் சிருஷ்டிப்புகளையும் நினைத்து அவரை மகிமைப்படுத்துவதாகும். நம் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே சகல கணத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரமாயிருக்கிறார். துதியும் ஸ்தோத்திரமும் நிறைந்ததுதான் பரலோகம். யோவான் பரலோக காட்சியை பார்த்தபோது அங்கே இருந்த சகலரும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று கூறுகிறார். துதி ஸ்தோத்திரம் செய்யுங்கள், தேவ கிருபை உங்களில் பெருகும்.